பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஒரு புதிய நாளை கர்த்தர் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர், அதை கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறார் என்று வேதம் கூறுகிறது. உண்மையாக கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளையும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் நம் காத்திருந்து கடந்து போகும். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய வல்லமையை அவருடைய மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அவர் ஒரு பாடலை பாடலாம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவர். எத்தனை சுவாசிக்கிற எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனர் அல்ல, அவர் உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே தான் பவுல் சொல்றார் பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னாரின் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலை பார்க்கலாம் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கலாம் நம் தேவன் பெரியவர். அடிக்கடி சுகர வார்த்தை தான் நம்முடைய முன்னே நிற்கக்கூடிய சூழ்நிலை அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற அப்பாவுடைய கிருபையை நாம் சார்ந்திருப்போமாக. நிச்சயமாகவே நம்மை கைவிடாத தகப்பன் நம்மோடு கூட இருக்கிற, இதுவரை நடத்தினவர், நம் இன்னமும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சேர்ந்து கைகளை திருட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. சேர்ந்து பாடலாமா கைகளை தட்டி? ஹல்லேலூயா. பெரியவர் உயர்த்துவமாக. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு செய்வேன் கர்த்தர் வாக்களித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், நமக்காய் பெரிய காரியம் செய்கிற தகப்பனா இருக்கிறாரு. என்னை இது உயர்த்தலாமா? ஓ ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை எல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை எல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னை பகையானார்களோ, வல்லவர் உனக்குள் இருக்கின்றார் மகளே. வழக்கரம் தாங்குவார், கலங்காதே. ஹல்லேலூயா. சொந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வழக்கரம் தாங்குவார் கலங்காதே. அவர் வழக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கஷ்டமானதும் ஒளி வரும் நேரமெல்லாம் இல்லாம ஆயிடுச்சா? அருமையான தேவச்சனமே, ஒரு ஜீவனது தேவன் நமக்கு உண்டு, அப்படி யாவையும் செய்வார், கலங்கவே வேண்டாம். ஹாலேலூயா. தாவீதுக்குள்ள நிச்சயம் இருந்துச்சு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். அவர் தம்முடைய கரத்தின் கிரியை நிகழ விடாத தேவன் அல்லவா? ஹாலேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தை சோர்ந்து போக வேண்டாம், நிச்சயம் மாறும். ஹாலேலூயா. இப்படியே வாழ்க்கை உருண்டு போகாது. ஆமை காலங்கள் சமயங்கள் அவர் உருவாக்கினவர் அல்லவா? காலனுடைய கரத்தில் இருக்கிற நிச்சயமாகவே மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எடுங்காலம் காத்திருக்கிற தேவன் பிள்ளையே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவது கிடையாது. ஹல்லேலூயா. சேர்ந்து கை தட்டி பாடலாமா? மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. அவர் யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும். மீண்டும் சடந்த பாடலாமா? நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் நில் குறைவானதோ. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் நில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லலாமா? நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல்
வந்தது பெரும் காற்று வீசிட்டு அவர் என்னை கைவிடவில்லை நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா ஆமென் நம் ஆராதிக்கிற தேவன் மூன்று காலங்களுக்கும் அவர் உயர்த்த தகுந்தவர் ஆமென் நம்மை நடத்தினார் நடத்துகிறார் இன்னும் நடத்துவார் அந்த விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கணும் ஹல்லேலூயா உனக்குள்ள இருக்கிறவன் இயேசு பெரியவர் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு இந்த காலை வேலை இந்த அதிகாலை வேலையில அமர்ந்திருக்கிறவங்க உள்ளங்கள் ஒருவேளை உடைஞ்சிருக்கலாம் நம்பிக்கையோடு காத்திருந்து நெடுங்காலம் காத்திருந்து ஒருவேளை நீங்க நம்பிக்கொண்டிருக்க அந்த நம்பிக்கைக்கு காரியங்கள் வாய்க்காதபடிக்கு எல்லாம் எதிர்மறையாக எல்லாம் பாதகமா இருக்கிறது நிமித்தமாக ஒருவேளை உங்க விசுவாசம் குறைந்து போயிருக்கலாம் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா என மறந்துட்டாரா புலம்பல் பாடிக்கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு இந்த காலை வேலையில அருமையான தேவ பிள்ளைகளே நம் ஆராதிக்கிற தேவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் சில நேரங்களை கத்தமை நடத்துகிற பாதை நமக்கு ஒருவேளை கசப்பா இருக்கலாம் ஆனா ஒண்ணு சொல்ல முடியும் அந்த பாதையை நம்ம அழிவதற்காக அல்ல அதை உருவாக்குகிற ஒரு களம் ஹல்லேலூயா நம்மை கர்த்தர் உருவாக்குகிற தேவன் ஊன்ற கட்ட விரும்புகிறார் சில பாதைகளை கர்த்தர் வாழ்க்கையில் சில அனுபவங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் அதை அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உங்க வாழ்க்கையின் மூலமாய் அதை மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவ சின்னமே யோசிப்படி வாழ்க்கையில அவருடைய ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் வாக்கு தத்தங்களை பார்க்கும் போது ஐயோ அது அது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஹல்லேலூயா அவனுடைய கதிர்கட்டை இமிந்து நிற்பதாகவும் மற்ற அதி கதிர்கட்டைகளாம் படுத்து கிடக்கிறதை பார்க்கும் போது உண்மையாகவே அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை உயர்த்த போகிறார் மேன்மைப்படுத்த போகிறார் அடுத்த வாரமே நடந்தது போலதான் இருந்துச்சு ஆனா பாருங்க நேரம் எடுத்தது அவன் வாழ்க்கையில காலங்கள் உருண்டு போனது அவன் பாருங்க அவனுடைய வாக்கு தத்தங்களுக்கும் அவன் சந்தித்த சூழ்நிலைகளும் சம்மதமே இல்லை எதிர்மறையான சூழ்நிலைகள் சகோதரர்களாக பகைக்கப்படுகிறான் தன் வாழ்க்கை செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில பாருங்க அவன் ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரம் ஆளலிய நிந்தைகள் அவமானங்கள் இப்படி பல நிலைகள்ல அவன் ஒடுக்கப்பட்டான் வேதம் கூறுகிறது யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டானாம் ஆளலியா அவனுடைய பிராணன் இருப்பில் அடைக்கப்பட்டிருந்ததாம் அவருடைய கைகளும் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார் என்று வேதம் கூறுகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதாம் ஹல்லேலூயா நம்மை புடமிட ஒரு நோக்கம் உண்டு தேவச்சனமே ஆமே சாதாரண ஒரு பொண்ணே அதை அக்னியில போட்டு ஆமே அது அது சுத்தம் பொண்ணா என்று சோதித்து பார்க்கும் போது அதை பார்க்கல வெளியேறி பெற்ற நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் சோதிக்கப்படும் ஆனா ஒண்ணு மட்டும் யோபோடு கூட சேர்ந்து சொல்லுங்க அவருடைய பொண்ணை போல புடமிட்டாலும் நான் பொண்ணாக விளங்குவேன் நான் நம்புகிறது இன்னார் என நான் அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசி யார் எனக்கு தெரியும் ஹல்லேலூயா பாதகமான சூழல் இருக்கல எனக்கு தெரியும் எனக்கு என்று குறித்ததை எனக்கு தந்த தரிசனத்தை எனக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது நீங்க காத்திருக்கணும் தேவச்சனம் இன்றைக்கு இந்த காலை வேலையில கை வைத்து ஆண்டு நான் காத்திருக்கிறப்பான்னு சொல்லுங்க நான் காத்திருக்கிறேன்டா அடின்னு சொல்லுங்க நீ மயிலிருச்சி காலை நான் காத்திருக்கிறப்பா நீ உண்மை உள்ளவர் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய அறிக்கை செய்யலாம் இந்த காலை வேலையில சோறு கிடம் கொடுக்காதீங்க தேவச்சனமே கத்திர சில அனுபவங்களை கொடுக்கிறார் உன்னை கத்தர் உருவாக்குகிறார் அவர் பரம குயவன் ஆகவே இன்றைக்கு இந்த காலையில சோர்வு கிடம் கொடுக்க வேண்டாம் ஏன் இந்த தாமதம் ஏன் ஆண்டு என் ஜபத்தை கேட்கல ஏன் மறந்துட்டார் இப்படி நீங்க அவிசுவாசமா பேசாதீங்க தேவச்சனமே நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்ல தகப்பனவர் அவர் உண்மை உள்ள தகப்பனவர் அவர் நம்பத்தக்க தகப்பனவர் கைகளை வைத்து சொல்ல நம்புறப்பான்னு சொல்லுங்க நமக்கு காத்திருக்கிறேன் கையை வைத்து சொல்லுங்களேன் குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார் குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார் பொய் சொல்லாது நிச்சயம் வரும் தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே பொய் சொல்லாதே நிச்சயம் வரும் தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே 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 அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பே 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 அற்புத
பூதங்கள் பேறுவரை காத்திருப்பேன் கத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது கத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் ஆனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அழைத்தவரோ உண்மை உள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார் அழைத்தவரோ உண்மை உள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார் காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பேறுவரை காத்திருப்பே அற்புதங்கள் பேறுவரை காத்திருப்பே கத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை முடிவு உண்டு ரெண்டு கரத்தை போயிட்டு சொல்லலாமா என் நம்பிக்கை வீண் போகாது கத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு ஏது கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் இயல்ந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்லை கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் இயல்ந்தன் துணையா நிற்பதா எனக்கு ஏது கவலை வழியில் நடப்பே பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமே இல்லையே பார்வோர் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கத்தர் உண்டு பயமே இல்லையே பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமே இல்லையே பார்வோர் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கத்தர் உண்டு பயமே இல்லையே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே கைகளை திரட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா நிச்சயம் ஆண்டு செய்வாருமா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் கத்த சொன்னாரே நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காகவும் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதாமே சொந்து போக வேண்டாம் நம் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே நீ நானும் மகிமைப்பட்டதற்காக நன்றி அப்பா எங்களை தாழ்த்தியில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலை ஆண்டவரோடு என்ற நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளில் பவுலின் 5 என்ற தலைப்பில் பவுலை குறித்ததான 5 என்ற காரியங்களை நாம் தியானிக்க நம் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போமானால், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். போதும். இந்த முதலாவது பவுலை குறித்து நான் பார்க்கும் பொழுது பவுலின் வர்த்தமானம் அல்லது பவுலினுடைய ஆரிஜன் அவருடைய பின்னணி அவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவளுக்கு இருந்த மேன்மை என்ன? நான் யூதன், இருக்கிற குலங்களிலேயே யூத குலம்தான் உயர்ந்த குலம் என்று சொல்லப்படுது. அந்த யூத குலத்தை சேர்ந்தவன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். அநேக ஜாதிகளிலே தேவன் தெரிந்து கொண்ட தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அந்த யூத மக்களை தான் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த யூத குலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். பயனாலே அந்த யூதன் என்று சொல்லும் பொழுது அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை அவளுக்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ அந்த யூத குலத்தில் தான் பவுலும் பிறந்திருக்கிறார். ரெண்டாவது, சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர். தர்சு பட்டணம் என்பது அறிவில் சிறந்த ஒரு பட்டணம். அதில் இருந்த அந்த பட்டணத்தில் இருந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிவாளிகள். அதில் குறிப்பாக கமாலியல் என்று சொல்லக்கூடிய
பெரிய வேத வல்லுனர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்த வசித்த இடம் தர்சு பட்டணம். இரண்டாவது வியாபாரங்களிலும் சிறந்து விளங்கின ஒரு இடம் என்று தர்சு பட்டணத்தை குறிப்பிடுவார்கள். அப்படி அறிவில் சிறந்த, செல்வத்தில் சிறந்திருந்த ஒரு இடம்தான் தர்சு பட்டணம். இப்போ பாருங்கள், இந்த பட்டணம் இப்போ பிறப்பு யூத குலம் வசித்த இடம், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க இடம். இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது பார்க்குறோம், அது சொன்ன மாதிரி கமாலியல் பெரிய வேத வல்லுநரான, வேத பண்டிதரான கமாலியலின் பாதத்தருகே அவன் கல்வி கற்றவனாக காணப்பட்டான். மூன்று, நான்காவதாக முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு, திட்டமாய் போதிக்கப்பட்டு தான். ஐந்தாவது, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். ஐந்து காரியம் இங்கே குறிப்பிடுவதை பார்க்க, அவனுக்கு இருந்த ஐந்து விதமான மேன்மை. முதலாவது யூதன், தர்சு பட்டணம், இரண்டாவது தர்சு பட்டணத்தான், மூன்றாவது கமாலியலின் பாதத்தில் அவன் கல்வி கற்று வளர்ந்தவன், நான்காவது முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டவன், ஐந்தாவது தேவனை குறித்த வைராக்கியம் உள்ளவன். இந்த வைராக்கியம் என்பது பாருங்கள், அதாவது தேவனை பற்றிய வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்காக கொலை கூட செய்யலாம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் அது வந்து மாம்ச வைராக்கியம் தான், அது மத வைராக்கியம், மாம்ச வைராக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய வைராக்கியம் தான் இந்த வைராக்கியம். இது வந்து பாருங்கள், இது தேவனை பற்றிய உண்மையான வைராக்கியம் என்று குறிப்பிட முடியாது. அதுதான் ஒரு ஒரு ரத்தத்தில் அது கலந்து விட்டதான் அப்படி அவங்க அந்த சிறு வயதிலிருந்தே அப்படி அவளுக்குள்ள போதித்து நம்ம மதம்தான், நம்ம மார்க்கம்தான் சிறந்தது, வேறு எதையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, நம்ம மார்க்கத்துக்கு எதிராக எழும்புகிற மார்க்கங்களை நம்ம அழித்து விட வேண்டும், அப்படிப்பட்ட மக்களை கொன்று விட வேண்டும், அதெல்லாம் பாவமே இல்லை அப்படி என்று போதிக்கப்பட்டு வளர்ந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்முடைய தேசத்தில் இருக்க தான் செய்யும். அதுதான் நம்ம யோவான் சுவிசேஷம் 16 அந்த 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 16:2 அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அந்த கூட்டத்தை சேர்ந்தவதான் இந்த பவுல், அதாவது சவுல். பவுலுக்கு முன்னதாக இருந்த பெயர் சவுல், அவன் கிறிஸ்துக்குள் வந்தது பிறகு தான் பவுல் என்கிற பெயர் வழங்கிற்று. சாயினால இந்த விதமான வர்த்தமானங்களெல்லாம் பாருங்க, உலக மாம்ச மத செல்வாக்கு மிக்கவன் என்று குறிப்பிடலாம். அவ்வளவுதான் சாயினால இப்படிப்பட்டவன் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு பிறகு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவனை சுற்றி ஒரு ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லப்பட்டது. அப்பொழுதே அவன் சரண்டரானான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். முதலாவது ஆண்டவர் நீர் யார் என்று கேட்டான், நீ துன்பப்படுத்த இயேசு நானே என்று சொன்ன பிறகு அவன் பயந்துட்டான். அப்போ அதுக்கு பிறகு தன்னை அர்ப்பணித்தான், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக, அன்றைக்கு ஆண்டவருக்கு தன்னை ஒப்புவித்தவன் தான். நல்ல செல்வாக்கு மிக்கவன் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பிறகு அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான் என்று நாம் 1 Corinthians 4:11 வாசிப்போமானால், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். இங்க ஒரு 5 காரியத்தை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பாருங்க எவ்வளவு செல்வாக்கு மிக்கவன், யூதன், தர்சு பட்டணத்தான், கமாலியலின் பாதத்தில் வளர்ந்தவன், திட்டமாய் போதிக்கப்பட்டவன், தேவ வைராக்கியம் உள்ளவன், பணத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அவன் சாதாரண பெரிய கோடீஸ்வரன், பெரிய அந்த காலங்களிலேயே அப்படிப்பட்டவன். பாருங்கள் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு எந்த அளவுக்கு தன்னை
அதாவது அந்த பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு அந்த பிலிப்பியர்லயே அவருடைய செல்வாக்கை பிரதிபலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலேயே அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை ஐந்தாம் வசனத்திலிருந்து குறிப்பிடுகிறான். நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தின, சபையை துன்பப்படுத்தின, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்ப இவ்வளவு செல்வாக்கு அவனுக்கு இருந்தது. இந்த செல்வாக்குகளை எல்லாம் அவன் என்ன செய்தான், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பதினோராம் வசனத்தில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணி. இவை எல்லாவற்றையும் விட்டதுக்கு பிறகு பவுலுக்கு வந்த ஒரு நிலைமை என்னவென்றால், பசி உள்ளவர்களும் பாருங்க, முதலாவது எவ்வளவு செல்வாக்கு மிக்கவன். நான் சொல்றான், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன், ஆனா இப்போ நான் பசி உள்ளவனாய், பசி உள்ளவர்களும் ஒண்ணு, இரண்டாவது தாகம் உள்ளவர்களும், மூன்றாவது நிர்வாணிகளும், நான்காவது குட்டுண்டவர்களும். கொலை செய்தவன், கொலை செய்யும் அதிகாரத்தை பெற்றவன் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கான், குட்டுண்டவன். ஏ ஐந்தாவது தங்க இடமில்லாதவன். ஆகவே ஐந்து காரியங்களுக்கு, ஐந்து செல்வாக்குகளை உடையவன் இப்போ பாருங்க, ஐந்து மிகவும் மிகவும் மோசமான நிலைமையில அவன் காணப்படுவது பார்க்க, இவையெல்லாம் கிறிஸ்துவுக்காக. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நம்ம செல்வந்தனாகணும், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா நம்ம பெரிய ஆசீர்வாதம் பெறணும். ஆனால் இங்கே பாருங்க, எல்லாம் உடையவன் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டு இப்பொழுது அவன் அனுபவிக்கிறது என்ன, பசி உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் குட்டுண்டவர்களாகவும் தங்க இடமில்லாதவர்களாக. ஆகினாலே பார்க்கிறோம், இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம். சாய் அடுத்ததாக பாருங்கள், மேலும் அவன் பாருங்க தன்னை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு கொரிந்தியர் பதினோராம் அதிகாரம் 24 வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். பார்த்தீங்களா, தப்பு செஞ்சுட்டு அடி வாங்கல, ஏ இயேசு கிறிஸ்துவும் தவறு செய்து அடி அவர் அடிபடலை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீதி நிமித்தம் துன்பப்பட்டார். வேதம் அப்படிதான் சொல்லுது, நீதி நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். நாமும் அப்படிதான் துன்பப்படணும், நீதி நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பப்படுங்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஏ பேதுரு குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு, ஒன்று பேதுருல ஒன்று பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்துல, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடு, நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நாம செய்த பாவங்கள் நிமித்தம் அவர் ஒரு தரம் என்ன செய்தார், பாடுபட்டார் என்று பார்க்க போதும். அதே போல நம்ம 4 அதிகாரத்தில் கூட நான் பார்க்கும் பொழுது 16 வசனம், 4 அதிகாரம் 16 வசனம், ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்தவனா இருக்க நிமித்தமாக அவன் என்ன செய்யணுமாம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேயும் பார்க்கிறோம், பவுலை குறித்து நாம் பார்க்கிற வேளையில அவர் ஒன்று குறைய 40 அடியாக, ஒவ்வொரு 39 அடி, 40 அடி அடிச்சிட்டாக்கா அவன் மிகவும் ஈனமானவன். அதனால் யூதர்கள் 39 அடி தான் அடிப்பாங்க. அது மாதிரி 5 தடவை 39 பாருங்கள், 195 அடி சாதாரண அடி இல்லை, வாரினால் அடிச்சு
வாரினால் அடிக்கப்பட்டது. அவ்வளவு அடிகளை இயேசுக்காக அவன் சகித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் நினைக்கிறாங்க ஆண்டுக்குள்ளே வந்துட்டாக்கா ஆசீர்வாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது அது வேறு காரியம். ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அடிபடுவதற்கு நாம் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்தது பவுல் பிரியப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரியம் இருக்கும். கஷ்டப்படுறவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோமா, ஏ ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலை இருக்கிறவங்க இதை விட கொஞ்சம் மேலே போக மாட்டோமா, இந்த விதமான பிரியங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக மனுஷக்குள்ளே காணப்படும். ஆனால் பவுல் பிரியப்பட்டது என்ன என்று பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் முதலாவது பலவீனங்களிலும் நிந்தைகளிலும், இரண்டாவது நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும், மூன்றாவது நெருக்கங்களிலும் துன்பங்களிலும், நான்காவது துன்பங்களிலும் இடுக்கண்களிலும், ஐந்தாவது இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாரு. இங்கே ஒரு 5 காரியங்களை பார்க்கும். பவுலை குறித்ததான ஒரு 5 காரியம் என்ன? நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். இதை பாருங்க எந்த சூழ்நிலையில இதை சொல்றாரு. ஏன்னா அவர் பிரியப்படுவது எதுவும் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கன். யாரும் இதை விரும்ப மாட்டாங்க. இதை ஒன்றையாவது நாம் விரும்பி ஏற்றுக்கொள்வோமா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் 5 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 5ல் ஒன்று கூட மக்கள் விரும்பும் நலமானது எதுவுமே இல்லை. எல்லாமே தன்னை பாதிக்கக்கூடிய காரியங்களைத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அதிலே அவர் பிரியப்படுகிறார். இவையெல்லாம் எதற்காக? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக. இப்போது கிறிஸ்துவுக்காக நம்ம பாருங்கள் பாடுபடணும். பாடுபட்டால் தான் பரலோகம். சிலுவை இல்லாமல் நமக்கு சிங்காசனம் கிடையாது. தியாகம் இல்லாமல் நமக்கு யோகம் வராது. ஏ ஆகவே இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், மனதில் வைக்கணும். பவுலை போல இப்படி நிறைய வேதத்தில் நிறைய பரிசுத்தமாக நல்ல செல்வாக்காக இருப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்தும் அதையெல்லாம் துச்சமென தூக்கி எறிந்தவர்கள் வேதத்தில் உண்டு. அதில் ஒருவர் பாருங்க, மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே இவைகள் இந்த இம்மையிலே நம்ம படுகிற துன்பம் கஷ்டம் எல்லாமே அது ஒரு நிரந்தரமாய் ஒரு நீண்ட காலத்துக்குரியது அல்ல. இந்த துன்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச காலத்துக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கருத்துக்கு சோத்திரம். அதில் தான் கொஞ்ச காலம் நம்ம துன்பப்பட போகிறோம். நம்ம பெதிரில் நம்ம வாசிப்போமானால் 6 விதமாக சொல்லுகிறது, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். நல்ல எவ்வளோ பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கு. ஏ நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் எதை குறித்து? பரலோகத்தில் ஒரு மாபெரும் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷம். அது நிமித்தம் அவர்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம், நீண்ட காலம் கிடையாது, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அதே போல 5 கூட நாம் வாசிக்கும் பொழுது 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. அப்போ துன்பம் பாடு இவைகள் எல்லாமே நமக்கு நீண்ட காலத்துக்கு அல்ல, கொஞ்ச காலம் மாத்திரமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினால் கொஞ்ச காலம் ஆண்டுக்காக துன்பப்பட்டாலும் நித்திய காலம் நாம் ஆண்டவரோடு கூட இன்பத்தை நாம் அனுபவிப்போமே. அது நிமித்தம் நித்திய கால இன்பத்திற்காக கொஞ்ச கால துன்பத்தை நாம் சகித்துக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதனால் இதை நாம் உணர்ந்து அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே பவுல்
பிரியப்படுவது ஐந்து காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக கடைசியாக பவுல் பாருங்கள் செய்த காரியம் என்ன, ஒன்று கொரிந்தியர் 9:19 இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிப்போமானால், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். சரி, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இங்க இவர் ஐந்து காரியம் குறிப்பிடுகிறார். இது எதற்காக என்றால் ஆத்ம ஆதாயத்துக்காக. பவுல் இந்த பூமியில அவர் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழந்து எல்லாவற்றையும் இழந்து அவர் எதை சம்பாதித்தார் என்றால், இந்த பூமியிலே அவர் வாழும் காலங்களில் துன்பத்தை அனுபவித்து பாடுகளை அனுபவித்து அடிகளை வாங்கி இவைகளெல்லாம் அவர் அனுபவித்து இந்த பூமியில் அவர் எதை சம்பாதித்தார், எதை சம்பாதிப்பதற்காக இப்படி தன்னை அர்ப்பணித்தார் என்றால், ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன், ஞானம் உள்ளவன். இன்றைக்கு அநேகருக்கு அந்த ஆத்துமாக்களின் அருமை தெரியல. பாருங்க, பாவத்தில் அலைந்து அலைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. பாவத்தில் அழிந்து ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். துஷ்டத்தனங்களாலே, அறியாமையினாலே, பலவித தவறான வழிபாடுகளாலே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்கள் அறியாமையில் அதை அப்படி எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த ஆத்துமாக்களால் விளையற பெற்றது. ஆத்துமாக்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தையே சிந்தினார், தன் ஜீவனையே கொடுத்து. அப்போது ஆத்துமாக்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ஆதாயம் செய்யப்பட வேண்டும். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ மதத்தில் சேர்ப்பதற்காக அல்ல, கிறிஸ்துவிடத்தில் சேர்ப்பதற்காக. அப்படி நாம் சேர்க்கப்பட்டால் கிறிஸ்து இருக்கிற பரலோகத்தில் வாசம் பண்ணுவதற்காக. அப்போது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக பவுல் எப்படி ஆனார், எப்படி ஆனார் என்று நாம் இங்கே பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. முதலாவது, எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் என்கிறார். ஒன்று, அடிமையானார். இரண்டாவது, யூதருக்கு யூதனானார். ரெண்டு. மூன்றாவது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ள நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போல ஆனார். அதே போல பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானார். அடுத்தது, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு பலவீனரை போலானார். இப்படி எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கடைசி முடிக்கிறார். இப்போது ஐந்து காரியங்களை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பவுலின் ஐந்து என்கின்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது நாம் கர்த்தரி வார்த்தைகளை கேட்கிறோம். பாருங்கள், பவுலுடைய பவுலுக்கு இருந்த செல்வாக்கு ஐந்து. பவுல் ஆண்டவரை அறிந்து கொண்டது பிறகு அவர் எல்லாவற்றையும் இழந்து அவர் பாருங்க செல்வாக்கற்ற ஒரு வாழ்க்கையில ஒரு ஐந்தை நாம் பார்த்தோம். மூன்றாவது, இயேசுவுக்காக அவர் ஐந்து தரம் அடிபட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, அவர் பிரியப்பட்ட ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டது. அடுத்து ஐந்தாவதாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண. பாருங்க, எந்தெந்த நிலைமையில் ஆத்துமாக்கள் இருந்தார்களோ அந்த நிலைமைக்கு தன்னை மாற்றிக்கொண்டதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது ஆத்துமாக்களுக்காக நாம் அமிதமாக நம்மை அர்ப்பணிப்பது அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே பவுலை போல நாம் வாழ கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு வெளிப்பாடுகளை நமக்கு தந்தருவாராக. கண்களின் முடிவிலும் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட கொடுக்கப்பட்ட தெய்வ வார்த்தைகளுக்காக நன்றி. பவுலின் ஐந்து என்று சொல்லி ஐந்து காரியங்களை நாங்கள் கவனித்தோம். ஆகவே நாங்கள் பவுலை போல வாழ
அவர் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவனாய் இருந்தார் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக இழந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தாவது போல நாங்களும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் வேண்டிய கிருபைகளின் ஞானத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.